மாண்புடன் மரபு மீள் வாழ்வு முனைவோங்க இதில் பார்த்தீங்கன்னா கத்தி சவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வந்து அந்த பட்டை அகலமாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் கத்தி சவுக்குன்னு சொல்கிற செடியினோடய இலைங்க அது இது பெரிய மரமாக கூடியதுங்க இது வந்து மலை ஊஞ்சா அல்லது சவுண்டால்னு சில பக்கம் சொல்லுவாங்க ஆட்டுக்களை தீவனமாக பயன்படுத்துவாங்க அதனோட இலைங்க ரெண்டு எப்படி கலப்பினமாக மாறிக்குது பாருங்க இது வந்து மகரந்த சேர்க்கையின் மூலம் இந்த கலப்பினம் நடைபெற்று செடி முளைக்கும் போதே இந்த கலப்பினம் உருவாயிருக்குதுங்க இந்த கலப்பினம் வந்து கண்கூட கூட நம்மளுக்கு தெரியுதுங்க இதே மாதிரி இனக்கலப்பு வந்து பல்வேறு நாட்டு இனங்களிலும் நடக்கலாமுங்க அதனால தான் அருகருகே நாட்டு இனங்களிலிருந்து விதை எடுத்து மரபு நாற்றுக்கள் அல்லது செடிகள் உற்பத்தி செய்வதை தவிர்க்கணுன்னு சொல்கிறதுங்க ஏன்னா அதனோட மகரந்தச் சேர்க்கையினோட வலிமை இதாங்க இது பாருங்கள் ரெண்டுக்கும் கூட்டு இல்லாமல் இரண்டினோட பண்புகளும் கலந்து ஒரு தாவரமாக உருமாறிக்குதுங்க